வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. ரேஷன் அட்டை மீண்டும் இரண்டு புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இந்த வீடியோவில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இரண்டு இலவசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாவது தவணை ஜூன் 3 வழங்கப்படும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதனால் குடும்ப அட்டைதாரருக்கு ₹4000 அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் இந்த மாதம் முதல் தவணையாக ₹2000 நேற்று முதல் ரேஷன் கடைகளில் அளிக்கப்பட்டு வருகிறது. முதல் தவணை மக்களுக்கு வீடு வீடாக டோக்கன் விநியோகித்து நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாவது தவணை ஜூன் 3 வாங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் இத்திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது தவணை ₹2000 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 வந்து வழங்கப்பட இருக்குது. இதுக்கு வந்து சென்னையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் 3 தேதி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 14 பொருட்கள் அடங்கியுள்ள மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டமும் ஜூன் 3 துவங்கி வைக்க உள்ளார். மற்ற மாவட்டங்களில் இத்திட்டம் ஜூன் 5 செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 14 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்களும் பார்த்தீங்கன்னா வழங்குகிற திட்டமும் வந்து ஜூன் 3 வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் வந்து ஜூன் 5 வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.